வணக்கம் மாணவர்களை நாம் இன்று ஏழாம் வகுப்பு மூன்றாம் பருவம் இயல் இரண்டு அரண் என்னும் கதிர் தலைப்பிலுள்ள கவிதை பேழையை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க மாணவர்களை பார்க்கலாம் முதலில் இதன் நூலாசிரியை பற்றி பார்ப்போம் முனைப்பாடியார் திருமுனைப்பாடி என்னும் ஊரை சேர்ந்த சமண புலவர் இவரது காலம் பதிமூன்றாம் நூற்றாண்டு இவர் இயற்றிய அறநெரிசாரம் இருநூற்றி இருபத்தைந்து பாடல்களை கொண்டது அறநெறுகளை தொகுத்து கூறுவதால் இந்நூல் சாரம் என பெயர் பெற்றது இந்நூலில் பதினைந்தாம் பாடல் நமக்கு பாடமாக தரப்பட்டுள்ளது இளமை பருவம் எதனையும் எளிதில் கற்றுக்கொள்ளும் பருவமாகும் இப்பருவத்தில் கல்வியை மட்டுமல்லாது நற்பண்புகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும் அது வாழ்வும் முழுமைக்கும் பயனளிக்கும் அறநறிகளை இளமை பருவத்தில் கற்றுக்கொள்வதே உளவு தொழிலோடு ஒப்பிட்டு கூறும் பாடல்தான் நமக்கு இங்கு மனப்பாட பாடலாக தரப்பட்டுள்ளது இளமை பருவத்திலேயே நாம் எதனையுமே எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய பருவமாகும் இந்த பருவத்தில் கல்வி மட்டுமல்லாது நற்பண்புகளையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அது அப்பொழுது நம் வாழ்வு முழுமைக்கு அது பயனளிக்கும் அறநறிகளை இளமை பருவத்தில் கற்றுக்கொள்வதே இந்த பாடலில் உளவு தொழிலோடு ஒப்பிட்டு கூறுகிறார் அவற்றை பார்ப்போம் பாடல் இன் சொல் விளைநிலநா ஈதலே வித்தாக வன் சொல் களைகட்டு வாய்மை எருவட்டி அன்புநீர் நீர் பாய்ச்சி அறக்கதிர் ஓர் பைங்கூழ் சிறுகாலை செய் இன்சொல் விளைநிலனா ஈதலே வித்தாக வன் சொல் களை கட்டு வாய்மை எருவட்டி அன்புநீர் நீர் பாய்ச்சி அறக்கதிர் ஓர் பைங்கூழ் சிறுகாலை இன்சொல் இனிமையான சொற்களை விளை நிலனாக பயிர் செய்யும் நிலனாகவும் ஈதலை ஈகை குணத்தை வித்தாக விதையாகவும் வன் சொல் கொடுமை சொல்லை களை கட்டு களையை பருத்தெடுப்பதை போன்று வாய்மை வாய்மை என்றால் உண்மை உண்மையாகிய எரு அட்டி எருவினை இட்டு அன்பு நீர் அன்பாகிய நீரை பாய்ச்சி பாய்த்து அறம் கதிர் அறமாகிய கதிரை ஈன ஓர் தரக்கூடிய ஒரு பைங்குள் பசுமையான பயிரை சிறுகாலை இளமை பருவத்திலேயே வளர்ப்பாயாக இனிமையான பயர் நிலமாக கொண்டு ஈகை குணத்தை விதையாகவும் கொடும் சொல்லாகிய களையை பறித்து உண்மையாகிய எரிவினை இட்டு அன்பாகிய நீரை பாய்த்து அறமாகிய கதிரை தரக்கூடிய ஒரு பசுமையான பயிரை நாம் எப்பொழுதிலிருந்தே விளைவிக்க வேண்டும் இளமை பருவத்திலிருந்தே நாம் வளர்க்க வேண்டும் அப்படி என்றால் இளமை பருவத்திலிருந்தே நாம் நற்பண்புகளை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும் அதுவே அவர்கள் பெரியவராகும் பொழுது நம்ம நமக்கு தருவதாக அமைகிறது இன்சொல்லாகிய விளைநிலத்தில் ஈகையாகிய விதையை விதைத்து வன் சொல்லாகிய களையை பறித்தறிந்து உண்மையாகிய எரிவினை இட்டு அன்பாகிய நீரை பாய்ச்சி அறமாகிய கதிரை தரும் பசுமையான பயிரை இளமை பருவத்திலேயே பாடுபட்டு பயிர் செய்வாயாக என்று முனைப்பாடியார் இந்த பாடலில் நற்பண்புகளையே உளவு தொழிலோடு ஒப்பிட்டு கூறுகிறார் சொல்லும் பொருளும் வித்து விதை ஈன பெற நிலன் நிலம் களை வேண்டாத செடி பைங்கோல் பசுமையான பயிர் வன்சொல் சொல் சொல் இது ஒரு மனப்பாட பாடலாகும் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக காந்தியடிகள் எப்பொழுதும் டேஸ் பேசினார் வாய்மையை இன்சொல் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பன இனிமை பிளஸ் சொல் அறம் பிளஸ் கதிர் என்பனவற்றை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் அறக்கதிர் இளமை என்னும் சொல்லுக்கு எதிர்ச்சொல் முதுமை பொருத்துக விளைநிலம் இன்சொல் விதை ஈகை களை வன்சொல் உரம் உண்மை குருவினா அறக்கதிர் விளையை எதனே எரிவாயிட வேண்டும் என முனைப்பாடியார் கூறுகிறார் அறக்கதிர் விளைய உண்மையாகிய எரிவினை இட வேண்டுமென முனைப்பாடியார் கூறுகிறார் நீக்க வேண்டிய கலை என்று அறநெருசாரம் எதனை குறிப்பிடுகிறது நீக்க வேண்டிய கலை என்று கொடும் சொற்களை அறநெரிசாரம் குறிப்பிடுகிறது சிறுவினா இளம் வயதிலேயே செய்ய வேண்டிய செயல்களாய் முனைப்பாடியார் கூறுவன யாவை இளம் வயதிலேயே இன் சொல்லாகிய விளை நிலத்தில் ஈகையாகிய விதையினையை விதைக்க வேண்டும் வன் சொல்லாகிய கலைகளை பறித்தடிந்து உண்மையாகிய எரிவினை இட வேண்டும் அன்பாகிய நீரை பாய்ச்சி அறமாகிய கதிரை தரும் பசுமைப் பயிரை பாடுபட்டு பயிர் செய்ய வேண்டும் இவையே இளம் வயதில் செய்ய வேண்டிய செயல்கள் என முனைப்பாடியார் கூறுகிறார் நன்றி மாணவர்களே